வணக்கமானவர்களே கல்வி தொலைக்காட்சியின் தடை மிடியம் நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பகுதியில் நாம் பன்னிரெண்டாம் வகுப்பு தாவரவியல் மற்றும் உயிரி தாவரவியல் பாடம் ஒன்பது பயிர் பெருக்கம் டுவெல்த் பாட்னி அண்ட் பயோபாட்னி சாப்டர் நைன் பிளான் பில்டிங் இப்பகுதியிலிருந்து நாம் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் ஆகிய வினாக்கள் அதற்கான விளக்கத்தையும் காணவிருக்கிறோம் சென்ற பகுதியின் தொடர்ச்சியாக மேலும் சில கூடுதல் வினாக்களை இப்பகுதியில் நாம் பார்ப்போம் இப்பகுதியில் நாம் காணவிருக்கும் அனைத்து வினாக்களும் பாடத்தின் உட்பகுதியிலிருந்து இந்த இன்சைட் த புக் கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் பாடகத்தின் பிற்பகுதியிலிருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ மாணவர்கள் இதை இந்த பகுதியை கவனமாக படித்து இது போன்ற கேள்விகளை நீங்கள் தேர்விலே எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் ஹூ ரிசீவ் த நேஷ்னல் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஜீனோம் சேவியர் இன் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் நார்மன் இ போர்லாக் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் நெல் ஜெயராமன் ஜிஹெச் ஷல் சிறந்த மரபணு பாதுகாப்பாளர் என்ற தேசிய விருதை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பெற்றவர் யார் நார்மன் இ போர்லாக் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் நெல் ஜெயராமன் ஜிஹெச் ஷல் ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி நெல் ஜெயராமன் விடை

நாலு ஆப்ஷன் இதில் பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம் கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு ட்ரைக்கோடெர்மா ரைசோபியம் அசோலா புவேரியா மிதக்கும் நீர்வாழ் பெரணி பூச்சி நோயுயிரி கூட்டுயிர் பாக்டீரியம் தனித்து வாழும் பூஞ்சை இதற்கு நான்கு விடையில் கொடுக்கப்பட்டுள்ளது சரியான விடை ஆப்ஷன் பி ஸோ ட்ரைகோடெர்மா இஸ் ஏ ஃப்ரீ லிவிங் ஃபங்கஸ் ரைசோபியம் இஸ் ஏ சிம்பையாட்டிக் பாக்டீரியம் அசோலா இஸ் ஏ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வாட்டர் ஃபான் புவேரியா இஸ் ஏ என்டமோபேத்தஜினிக் ஃபங்கஸ் ஸோ சரியான விடை வந்து ஆ ட்ரைகோடெர்மா என்பது தனித்து வாழும் பூஞ்சை ரைசோபியம் என்பது கூட்டுயிர் பாக்டீரியம் அசோலா என்பது மிதக்கும் நீர்வாழ் என்பது பூச்சி நோய் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரெவல்யூஷன் வாஸ் காயிண்ட் பை வில்லியம் எஸ் காட் முல்லர் அண்ட் ஸ்டேட்லர் ஜோஹான்சன் பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியது வில்லியம் எஸ் காட் முல்லர் மற்றும் ஸ்டேட்லர் ஷல் ஸோ சரியான வந்து ஆப்ஷன் ஏ विल्यम एस गाड् पसुच उ एस यस् गाड् क्वेश्चन विच आफ़ द फॉलोइंग इज बेस्ट सेमी डॉर्फ राइस प्रोड्यूस्ड बाय डाटर एम एस स्वामीनाथन इन नयटीन फिफ्टि सिक्स फ्रम तयवान सो आपशन सारोनारा सिक्सटी 64, ताय चंगी वन मीन वन பூசா ஸ்னோபால் கே ஒன் பூசா கோமல் கீழ்கண்டவற்றில் எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களால் தாய்வானில் உருவாக்கப்பட்ட முதல் அரை குட்டை கலப்பின நெல் ரகமாகும் அது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சோனாரா சிக்ஸ்டி ஃபோர் டாய்ச்சிங் நேட்டிவ் ஒன் டிஎன் ஒன் பூசா ஸ்னோபால் கே ஒன் பூசா கோமல் ஸோ இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம் ஸோ சொனோரா சிக்ஸ்டி ஃபோர் வெரைட்டி ஆஃப் வீட் பூசா ஸ்னோபால் கே ஒன் இஸ் வெரைட்டி ஆஃப் காலிஃப்ளவர் பூசா கோமல் இஸ் எ வெரைட்டி ஆஃப் கவுபி ஸோ சொனாரா அறுபத்தி நாலு என்பது கோதுமையினுடைய வகை பூசா ஸ்னோபால் ஒன் என்பது காலிஃப்ளவருடைய வகை பூசா கோமல் என்பது காராமணினுடைய வகை ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி டாய் சங் நெட்டிவ் ஒன் டிஎன் ஒன்றி இட் இட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர் ஆ விடை சரியான விடையானது ஆ டாய் சங் நெட்டிவ் ஒன் என்பது சரியான விடை நெக்ஸ்ட் கொஸ்டின் மேட்ச் காலம் ஒன் காலம் ஒன் மீன்ஸ் கிராப் அரேட்டி வித் காலம் டூ காலம் டூ இஸ் ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த கிவன் கோட்ஸ் ஸோ காலம் ஒன் ஹிம்கிரி தட் மீன்ஸ் வீட் பூசா ஸ்வர்னிம் பிராசிகா பூசா கோமல் கௌபி பூசா சடபாகர் சில்லி ஸோ காலம் டூ பாக்டீரியல் பிளைட் மோசைக் வைரஸ் ஒயிட் ரஸ்ட் லீஃப் அண்டு ஸ்டைப் ரஸ்ட் ஸோ வரிசை ஒன்றை வரிசை ஒன்று என்பது பயிரகம் வரிசை இரண்டுடன் வரிசை இரண்டு என்பது நோய் எதிர்ப்புத்திறன் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு ஸோ வரிசை ஒன்றை பார்ப்போம் ஹிம்கிரி ஹிம்கிரி என்பது கோதுமை பூசா ஸ்வர்னிம் அது பிராசிகா பூசா கோமல் காராமணி பூசா சடஹபர் மிளகாய் வரிசை இரண்டு பாக்டீரியல் அழுகல் தேமல் வைரஸ் வெண்துரு இலை மற்றும் பட்டைத்துரு ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி ஹிம்கிரி வீட் லீஃப் அண்டு ஸ்ட்ரைப் ரஸ்ட் பூசா ஸ்வர்னிம் ஒயிட் ரஸ்ட் பூசா கோமல் பேக்டீரியல் பிளைட் பூசா சடஹாபர் மொசைக் வைரஸ் ஸோ தீஸ் ஆல் ஆர் த கிராபர்டீஸ் ரெசிஸ்டன்ட் டு பர்டிகுலர் டிசீஸ் ஹிம்கிரி இலை மற்றும் பட்டைத்துரு பூசா ஸ்வர்ணிம் வெண்துரு பூசா கோமல் பாக்டீரியா அலுகள் பூசா சடபகர் தேமல் வைரஸ் நெக்ஸ்ட்டு டூ மார்க் கொஸ்டின்ஸ் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃப்ரென்ஷியேட் க்ரீன் இன்சிச்சு மேனூரிங் அண்டு க்ரீன் லீஃப் மேனூரிங் ஸோ இது டூ மார்க் கொஸ்டின்னால ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் எதுனா போதும் க்ரீன் இன்சிச்சு மேனூரிங் க்ரோயிங் ஆஃப் க்ரீன் மேனூரிங் கிராப்ஸ் இந்த borders rows are as intercrops along with the main crops so green in situ manuring is a growing of uh, green manuring crops along with the main crops whereas green leaf manuring application of green leaves and twigs of trees shrubs plants growing in wasteland and field burns so க்ரீன் இன்சிச்சியூ மேன்யூரிங் இஸ் த கல்டிவேஷன் ஆஃப் கிரீன் மேன்யூரிங் கிராப்ஸ் அலாங் வித் த மெயின் கிராப்ஸ் பட் கிரீன் லீஃப் மேன்யூரிங் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் கிரீன் லீவ்ஸ் அண்ட் ட்விக்ஸ் ஆஃப் வேஸ்ட் பிளான்ஸ் இன்டு த டூ கிராப் ஃபீல்டு தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸோ வேறுபடுத்துக விதைப்பு தழை உரம் மற்றும் தழையிழை உரம் ஸோ விதைப்பு தழை உரம் என்பது தழை உரத் தாவரங்களை நிலங்களின் வரப்புகளிலோ அல்லது முக்கிய பயிருக்கு இடையே ஊடு பயிராகவோ வளர்க்கும் முறையை குறிக்கிறது தழையிலை உரம் சொல்லும்போது சிறு செடிகள் புதர் செடிகள் தரிசு நிலங்கள் மற்றும் வயல் வரப்புகளில் உள்ள தாவரங்கள் போன்றவற்றின் இலைகள் மற்றும் கிளைகளை பயன்படுத்துவதை குறிக்கிறது ஸோ இதுதான் முக்கியமான வேறுபாடு விதைப்பு தழை தழையிலை உரத்துக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு அடுத்தது டெஃபைன் சூடோ எட்ரோசிஸ் ஸோ எப்படி கேட்கலாம் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி மாதிரி கேட்கலாம் டெஃபைன் லக்ஸூரியன்ஸ்னு கேட்கலாம் ஸோ இது ரெண்டு நேம் இருக்குது பார்த்துக்கோங்க ப்ரோஜனி பர்சஸஸ் சுப்பீரியாரிட்டி ஓவர் பேரண்ட்ஸ் இன் வெஜிடேட்டிவ் க்ரோத் பட் நாட் இன் ஈல்டு அண்ட் அடாப்டேஷன் யூஸ்வரி ஸ்டெரைல் ஆர் புவர்லி ஃபர்டைல் இட் இஸ் ஆல்சோ டெர்ம்டு ஆஸ் லக்ஸூரியன்ஸ் வரையறு பொய் கலப்பின வீரியம் ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது உடல வள வீரியம் ஸோ கேள்வி எப்படின்னா கேட்கலாம் மற்றவங்க கேட்கலாம் வரையறு உடல கலப்பின வீரியம் என்று கேட்கலாம் ஸோ சந்ததி தாவரமானது உடல வளர்ச்சியில் பெற்றோர் தாவரங்களை விட மேம்பட்டும் ஆனால் விளைச்சலிலும் தகவமைப்பிலும் மலட்டுத்தன்மையுடனோ அல்லது குறைந்தளவு வளமானதாகவோ காணப்படுகிறது இது உடல வள வீரியம் என்று அழைக்கப்படுகிறது இதுக்கு இன்னொரு பேர் வந்து உடல வள வீரியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் அபவுட் த காம்போனன்ட்ஸ் இன் சிவிட் லிக்விட் ஃபெர்டிலைசர் ஸோ நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே நம்ம சிவிட் லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி பார்த்துருப்போம் ஸோ இட் கண்டைன்ஸ் சைட்டோகைனின் ஜிப்ரலின்ஸ் ஆக்சின் அப்பார்ட் ஃப்ரம் மேக்ரோ அண்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பிடாஸ் அல்ஜினேட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் மோர் தென் செவன்டி டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் விட்டமின்ஸ் அண்டு என்சைம்ஸ் ஸோ கடற்பாசி திரோபுரத்தில் உள்ள உட்கூறுகளை பற்றி எழுதுக கடற்பாசி திரோபுரம் என்பது பெரு மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் மட்டுமின்றி சைட்டோகைனின் ஜுப்ரலின்கள் மற்றும் அக்ஸினிம் கொண்டுள்ளது இது மேலும் அல்ஜினேட்டுகள் மாவுச்சத்து எழுவதற்கும் மேற்பட்ட கனிமங்கள் விட்டமின்கள் மற்றும் நொதிகள் ஆகியவற்றைக் கொண்டுள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜீன் மியூட்டேஷன் இன் பிளான் பிரீடிங் இட் ப்ரொவைட் எசென்ஷியல் இன்புட்ஸ் ஃபார் எவல்யூஷன் ரீகாம்பினேஷன் அண்ட் செலெக்ஷன் இட் இஸ் த ஒன்லி மெத்தட் ஃபார் இம்ப்ரூவிங் சீட்லெஸ் கிராப்ஸ் பயிர் பெருக்கத்தில் மரபணு சடுதி மாற்றத்தின் முக்கியத்துவங்களை எழுதுக இவை பரிணாமம் மறுசேர்க்கை தேர்ந்தெடுத்தல் போன்றவற்றிற்கு இடுபொருட்களை தருகிறது இது விதையிலா பயிர்களை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரே வழிமுறையாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் ஆர் த டூல்ஸ் யூஸ்டு டு இம்ப்ரூவ் த கிராப் வெரைட்டிஸ் இன் மாடர்ன் பிளான் பிரீடிங் டெக்னிக்ஸ் ஸோ இந்த மாடர்ன் பிளான் பீடிங் டெக்னிக்ஸ்ன்றது வந்து இதெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றத பார்ப்போம் ஜெனிட்டிக் இன்ஜினியரிங் பிளான் டிஷ்யூ கல்ச்சர் ஃப்ரோட்டோப்ளாஸ்மிக் ஆர் ஆர்சொமேட்டிக் ஐபிரிசேஷன் மாலிகுலார் மார்க்கிங் அண்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் உயர் ரக பயிர்களை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் நவீன பயிர்பெருக்க முறைகள் யாவை மரபணு பொறியியல் தாவர திசு வளர்ப்பு புரோட்டோபிளாச இணைவு அல்லது உடல இணைவு முறை மூலக்கூறு குறிப்பு மற்றும் டிஎன்ஏ விரல் பதிவு நெக்ஸ்ட் த்ரீ மார்க் கொஸ்டின் மூன்று மதிப்பெண் வினாக்களை பற்றி பார்ப்போம் ஃபெர்டிலைசர் கல்ச்சர் பயோஃபர்டிலைசர்ஸ் கண்டெய்னிங் ரைசோபியம் பயோ ஃபெர்டிலைசர் கல்ச்சர் சிம்பையாட்டிக் பாக்டீரியா That reside inside the root nodules converts the atmospheric nitrogen into a bioavailable form to the plant. This nitrogen-fixing bacterium, when applied to the soil, undergoes multiplication and fixes the atmospheric nitrogen in the soil. Rhizobium is the best suited for the paddy fields, which increase the yield. பை ஃபிஃப்டீன் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜின் ரைசோபிய உயிரி வளர்ப்பு உரம் பற்றி சிறு வரைக வரைய ரைசோபியம் பாக்டீரியாவை கொண்டுள்ள உயிரி உரத்திற்கு ரைசோபிய உயிரி வளர்ப்பு உரம் என்று பெயர் வேர் முண்டுகளில் உள்ள கூட்டுயிர் பாக்டீரியமானது வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை தாவரங்களுக்கு தேவையான உயிரி நைட்ரஜனாக மாற்றி தருகிறது எப்படிமே பார்த்தது தான் ரைசோபியம் என்பது ஒரு கூட்டுயிர் பாக்டீரியம் அது தாவரனுடைய வேர் முடிவு வாழக்கூடியது இது எவ்வாறு உயிர் வளர்ப்புறமாக செயல்படுகிறது நைட்ரஜனை நிலைநிறுத்தும் இந்த பாக்டீரியாவை மண்ணில் இடும்பொழுது அவை ஆயிரக்கணக்கில் பல்கி பெருகி வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துகின்றன ஸோ நெல் வயல்களுக்கு உகந்த உயிரி உரம் ரைசோபியம் ஆகும் இது நெல் விளைச்சலை பதினஞ்சு முதல் நாற்பது சதவீதம் வரை அதிகரிக்க செய்கிறது ஸோ ரைசோபியா உயிர் விதத்தை நம்ம பயன்படுத்தும் போது அது நெல் வயல்களில் விளைச்சலை வந்து பதினஞ்சு முதல் நாற்பது சதவீதம் வந்து அதிகரிக்க செய்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் மென்ஷன் த நேம்ஸ் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் கெமிக்கல்ஸ் விச் இண்டூஸ் மியூட்டேஷன் டு டெவலப் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் கிராப்ஸ் ரேடியேஷன் யூவி ஷார்ட் வேவ்ஸ் எக்ஸ்ரே ஆல்ஃபா பீட்டா அண்டு காமாரேஸ் கெமிக்கல்ஸ் சிசிஎம் இஎம்எஸ் தட் மீன் எத்தில் மீத்தேன் சல்ஃபோனேட் அண்டு என் நைட்ரோசோ என் மித்தைல் யூரியா ஷார்ட்லீவ் கால்ட் என் எம்யூ புதிய ரக பயிர் உருவாக்கத்தில் சடிதி மாற்றத்தை தூண்டும் கதிர்கள் மற்றும் வேதிப்பொருட்களின் பெயர்களை எழுதுக கதிர்கள் கதிர்கள் ஏதாவது மூன்று எழுதணும் வேதிப்பொருட்கள் ஏதாவது மூன்று எழுதணும் ஸோ நமக்கு கதிர்களுக்கு ஒன்றரை மதிப்பெண்களும் வேதிப்பொருட்களுக்கு ஒன்றரை மதிப்பெண்களும் மொத்தமாக மூன்று மதிப்பெண்களும் கிடைக்கும் ஸோ இது மூன்று மதிப்பெண்களா கதிர்கள் புரவுதா கதிர்கள் கதிர்கள் ஆல்ஃபா பீட்டா மற்றும் காமா கதிர்கள் வேதிப்பொருட்கள் சிசிஎம் எத்தில் மீத்தேன் சல்ஃபோனேட் மீன்ஸ் இஎம்எஸ் மற்றும் என் நைட்ரசோ என் மித்தைல் யூரியா என் ஸோ புத்தகத்தில் வந்து யூரியான்னு கொடுத்துருக்காங்க அதுவும் எழுதலாம் அல்லது நை என் நைட்ரோ நைட்ரோசோ மித்தல் யூரியா அதையும் எழுதலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சீட் ட்ரீட்மெண்ட் ப்ரவென்ஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் பிளான்ட் டிசீஸ் ப்ரொடெக்ட் சீட் ஃப்ரம் சீட்லிங் பிளைட்ஸ் இம்ப்ரூவ்ஸ் ஜெர்மினேஷன் ப்ரொவைட்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஸ்டோரேஜ் இன்செக்ட்ஸ் கண்ட்ரோல் சாயில் இன்செக்ட்ஸ் விதை நேர்த்தியின் பயன்களை எழுதுக தாவரங்களின் நோய்கள் பரவுவதை தடுக்கிறது நாற்று கருக்களிலிருந்து விதைகளை பாதுகாக்கிறது முளைப்புத் திறனை மேம்படுத்துகிறது சேமித்து வைத்திருக்கும் தானியங்களை பூச்சிகள் தாக்காமல் பாதுகாக்கிறது மண்ணில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது ஸோ தி சீ ட்ரீட்மெண்ட் விதை நேர்த்தி அப்படின்ற கொஷின் வந்து ஒன்லி ஃபார் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஃபார் பயோபாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விதை நேர்த்தி அப்படின்ற கேள்வி வந்து தாவரியல் மாணவருக்கானது உயிரி தாவரமானது அல்ல இது பாடப்பகுதியில் உயிரி மா மாணவர்களுக்கு கிடையாது நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டீட் ஸ்டோரேஜ் பேஸ்ட் ஆன் லைஃப் ஸ்பேன் ஸோ திஸ் கொஸ்டின் ஆல்சோ ஃபார் ஒன்லி பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ் நாட் ஃபார் பயோபாட்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் எவார்டு கிளாஸிஃபைடு சீட்ஸ் இன் டூ த்ரீ கேட்டகரிஸ் பேஸ்டு ஆன் லைஃப் ஸ்பேன் மைக்ரோபயோட்டிக் மீசோபயோட்டிக் மேக்ரோபயோட்டிக் ஸோ மைக்ரோபயாட்டிக் சீட்ஸ் லைஃப் ஸ்பேன் நாட் எக்ஸீடிங் த்ரீ இயர்ஸ் மீசோபயோட்டிக் சீட்ஸ் லைஃப் ஸ்பேன் நாட் எக்ஸீடிங் ஃப்ரம் த்ரீ டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேக்ரோபயாட்டிக்ஸ் சீட்ஸ் லைஃப் ஸ்பேன் நாட் எக்ஸீடிங் ஃப்ரம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டு ஓவர் தௌசண்ட் இயர்ஸ் வாழ்நாளின் அடிப்படையில் விதை பாதுகாப்பின் வகைப்பாட்டினை எழுதுக ஸோ எவார்டு வாழ்நாளின் அடிப்படையில் விதைகளை மூன்று வகையாக வகைப்பாடு செய்துள்ளார் ஸோ இந்த கேள்வியானது இந்த வினாவானது தாவரியல் மாணவர்களுக்கு மட்டும்தான் உயிரி தாவரல் மாணவர்களுக்கு கிடையாது இந்த பகுதி வந்து உயிரி தாவரல் மாணவர்களுக்கு இந்த பகுதி இந்த பகுதி கிடையாது ஸோ நுண்ணுயிர் தன்மை இடை உயிர் தன்மை பெரு உயிர் தன்மை ஸோ நுண்ணுயிர் தன்மை என்பது விதையின் வாழ்நாளானது மூன்று வருடத்திற்கு மிகாமல் இருத்தல் இடை உயிர் தன்மை விதையின் வாழ்நாளானது மூன்று முதல் பதினைந்து வருடத்திற்கு மிகாமல் இருத்தல் பெரு உயிரி தன்மை என்பது விதையின் வாழ்நாளானது பதினைந்து முதல் ஆயிரம் வருடத்திற்கு மேலாக இருத்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் பயோ பிரிம்மிங் ஆஃப் சீட்ஸ் இட் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் பயாலாஜிக்கல் சீட் ட்ரீட்மெண்ட் தட் ரெஃபர்ஸ் டு காம்பினேஷன் ஆஃப் சீட் ஹைட்ரேஷன் அண்டு இனாக்குலேஷன் ஆஃப் சீட் வித் பெனிஃபிஷியல் ஆர்கானிசம் To protect seeds, so this question is also for only botany students, not for bio botany students. So seed hydration means it is a physiological aspect of disease control. Inoculation of seed means biological aspect of disease control. Next point: eh? it is an ecological approach using selected fungal antagonist against the soil and the seed bone pathogens. திஸ் சி ட்ரீட்மெண்ட் மே ப்ரொவைட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டு கெமிக்கல் கண்ட்ரோல் ஸோ விதைகளுக்கான உயிரி திணிப்பு என்றால் என்ன ஸோ இந்த வினாவானது தாவரவியல் மாணவர்கள் மட்டும்தான் உயிரி தாவரவியல் மாணவர்களுக்கு கிடையாது இப்பாடப்பகுதி உயிரி தாவரமானவர்களுக்கு கிடையாது இது விதைகளை உயிரியல் முறை மூலம் நேர்த்தி செய்தலாகும் இது விதைகளை நீரூட்டம் செய்தல் மற்றும் நன்மை தரும் உயிரிகளை விதைகளில் உட்புகுத்தல் போன்றவைகள் மூலம் விதைகளை பாதுகாக்கும் முறையாகும் ஸோ விதைகளுக்கு நீரோட்டம் செய்தது அப்படின்றது வந்து உடற சார்ந்த நோய் முறை அதே விதைகளின் உட்புகூட்டல் அல்லது உட்புக்குத்தல் என்பது உயிரியல் சார்ந்த நோய் முறை ஸோ அடுத்த வாக்கியம் இது மண் மற்றும் விதை சார்ந்த உயிரிகளுக்கு எதிராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பூஞ்சை எதிரிகளை பயன்படுத்தும் சூழல் சார்ந்த அணுகுமுறையாகும் இவ்வகையான நேர்த்தி முறையானது வேதியியல் தடுப்பு முறைகளுக்கு ஒரு மாற்றாக அமைகிறது நெக்ஸ்ட்டு மார்க் கொஸ்டின் ஐந்து மதிப்பு வினாக்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் ஹைப்ரிசேஷன் ஸோ ஸ்டெப்ஸ் இன் ஹைப்ரிசேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் செலெக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ் மேல் அண்டு ஃபீமேல் பிளான்ஸ் ஆஃப் த டிசைடு கேரக்டர்ஸ் ஆர் செலக்டட் போத் ஷுட் பி டெஸ்டட் ஃபார் தர் ஹோமோசைகோசிட்டி எமாஸ்குலேஷன் it is a process of removal of anthers to prevent self pollination before degascence of anther bagging the stigma of the flower is protected against any undesirable pollen grains by covering it with a bag crossing transfer of pollen grains from selected male flowers to the stigma of the female emasculated flowers last point harvesting seeds under rising plants the pollination லீட்ஸ் டு ஃபெர்டிலைசேஷன் அண்ட் ஃபைனலி சீட் ஃபார்மேஷன் டெக்ஸ்ட் பிளேஸ் த சீட்ஸ் ஆர் குரோன் இன் டு நியூ ஜென்ரேஷன் விச் ஆர் கால்ட் ஹைப்ரிட்ஸ் பிக்சர் சோஸ் இமாஸ்குலேஷன் அண்ட் பேகிங் ஆஃப் வீட் கலப்புறுத்தலின் படிநிலைகளை விளக்குக களப்புருத்தலின் படிநிலைகள் பெற்றோரை தேர்ந்தெடுத்தல் இது முதல் படிநிலை தெரிவு செய்யப்பட்ட பண்புடைய ஆண் மற்றும் பெண் தாவரங்களை தேர்ந்தெடுத்தல் இத்தாவரங்களின் ஒத்த பண்பணிவு தன்மையை சோதனை செய்தல் மிக முக்கியமானதாகும் இரண்டாவது வாக்கியம் ஆண் மரடாக்குதல் தன் மகரந்த சேர்க்கையை தடுப்பதற்காக மகரந்த தாள்கள் முதிர்வதற்கு முன்னர் அவற்றை நீக்கும் முறை ஆண் மரடாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது பையிடுதல் தேவையற்ற மகரந்த துகள்கள் சூலக முடியில் கலந்துவிடாமல் இருக்க சூலக முடியை உரையிட்டு பாதுகாக்கும் முறை உரையிடுதல் அல்லது பையிடுதல் ஆகும் நான்காவது கலப்பு செய்தல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண் மலரின் மகரந்தங்களை ஆண் மலடாக்கப்பட்ட பெண் மலரின் சூலக முடிக்கு மாற்றம் செய்வது கலப்பு செய்தல் எனப்படும் ஐந்தாவது விதைகளை அறுவடை செய்தல் மற்றும் புதிய தாவரங்களை உண்டாக்குதல் மகரந்த சேர்க்கைக்கு பிறகு கருவுறுதல் நடைபெற்று முடிவில் விதைகள் உண்டாகின்றன இவ்விதைகளிலிருந்து உருவாகும் புதிய சந்ததிக்கு கலப்புயிரி என்று பெயர் இந்த படத்தில் பாருங்கள் ஆண் மரடாக்கல் மற்றும் பயிடுதல் இந்த மக்காச்சோளத்தில் ஆண் மரடாக்குதல் மற்றும் பயிடுதல் பயிடுதல் முறையை இந்த படமானது காட்டுகிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் லிஸ்ட் அவுட் த நியூ ப்ரீடிங் டெக்னிக்ஸ் இன்வால்வ்டு இன் டெவலப்பிங் நியூ ட்ரைட்ஸ் இன் பிளான் பிரீடிங் ஸோ நியூ ப்ரீடிங் டெக்னிக்ஸ் என்பிடி ஆர் ஏ கலெக்ஷன் ஆஃப் மெத்தட்ஸ் தட் குட் இன்க்ரீஸ் அண்ட் அக்ளரேட் த டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ட்ரைட்ஸ் இன் பிளான் ப்ரீடிங் these techniques often involve genome editing to modify dna at a specific location within the plants to produce new traits in crop plants so methods for achieving changes in traits cutting and modifying the genome during the repair process by tool like crispr cas genome editing to introduce changes in few base pairs using a technique called oligonucleotide-directed mutagenesis, transferring a gene from an identical or closely related species, organizing processes that alter gene activity without altering the DNA itself. இட் செல்ஃப் புதிய பண்புக்கூறுகளை உருவாக்கும் புதிய பெருக்க தொழில்நுட்ப முறைகளை பட்டியலிடுக புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறை என்பது தாவர பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புகளை வளர்க்கவும் வேகப்படுத்தவும் பயன்படுத்தும் வழிமுறையாகும் தாவரங்களுக்குள்ளேயே மரபணு தொகை திருத்தம் மூலம் டிஎன்ஏவின் குறிப்பிட்ட இடங்களை மாற்றி புதிய பண்புக்கூறுகளுடைய தாவரங்களை உருவாக்கும் முறையாகும் பண்புக்கூறுகளில் மாதங்களை பெற பயன்படுத்தப்படும் முறைகள் மரபணு தொகையத்தை வெட்டுதல் மற்றும் மாற்றியமைத்தலை கிறிஸ்பார்க் கேஸ் போன்ற முறைகள் செய்கின்றன மரபணு தொகை திருத்தம் ஆலிகோ நியூக்ளோட்டேடு இயக்க திடீர்மாற்ற காரணி ஓடியம் என்ற தொழில்நுட்பத்தின் மூலம் சில இணைக்காரங்களில் மாற்றங்களை செய்தல் ஒரே சிட்டினம் அல்லது நெருங்கிய தொடர்புடைய சிட்டினத்திற்குள் மரபணுக்கள் மாற்றப்படுவது டிஎன்ஏவை மாற்றம் செய்யாமல் அதற்குள் இருக்கும் மரபணுவின் செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கும் முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன் ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன் Seeds are coated with fine red soil, gunter chili powder, neem leaf powder, powder of bitter gourd, drumstick extract, pangamia leaf extract and stored for short duration. Paddy seeds are immersed in salt water in the ratio of 1 to 10 to remove the floating chaffy seeds and then dried in shade for 1 to 2 years for storage. Sorghum seeds were uh, treated with lime water so 1 kg of lime with uh, 10 liters of water for 10 days and then the seeds are dried and stored chickpea were treated with uh, citronella leaf oil cotton seed oil soybean oil castor seed oil 500 ml of oil for 100 kg of seed sunflower seeds were kept inside the dried fruit of

குண்டூர் மிளகாய் பொடி வேப்பிலை பொடியாலும் பாகற்காய் பொடியாலும் முருங்கைக்காய் சாறு மற்றும் புங்கையிலை சாறு போன்ற பாரம்பரிய விதைப்பூச்சாக பயன்படுத்தப்படுகிறது நெல் விதைகளை ஒன்றுக்கு பத்து என்ற விதத்தில் தயாரிக்கப்பட்ட உப்பு நீரில் ஊற வைத்து அதில் மிதக்கும் பதர்களை நீக்கி நிழலில் உலர்த்தி ஒன்று முதல் இரண்டு ஆண்டுகள் வரை சேமிக்கப்படுகிறது சோள விதைகள் சுண்ணாம்பு நீரில் ஒரு கிராம் சுண்ணாம்பு பத்து லிட்டர் நீரில் கரைக்கணும் பத்து ஊற வைத்து அலசி பின்னர் உலர்த்தி சேமித்து வைக்கப்படுகிறது கொண்டைக்கடலை விதைகள் எலுமிச்சை இலை எண்ணெய் பருத்தி விதை எண்ணெய் சோயா எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் அது நூறு கிலோகிராம் விதைக்கு வந்து ஐநூறு மில்லி லிட்டர் வந்து எண்ணெயை பயன்படுத்தணும் ஆகியவை எண்ணெய் கலவையில் கலந்து சேமித்து வைக்கப்படும் சூரியகாந்தி விதைகள் உலர்ந்த விதை நீக்கப்பட்ட பீர்க்கங்காயின் உள்ளே வைத்து பாதுகாக்கப்படுகின்றன இக்காய்கள் காற்று புகாத காலங்களில் சேமித்துக்கப்படுகிறது மாணவர்களே இப்பகுதியில் நாம் பார்த்த அத்தனை முக்கியமான வினாக்களையும் பயன்படுத்தி தேர்வுலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள்